லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கான லைவ் டெஸ்ட்டு. சயின்ஸுக்கான லைவ் டெஸ்ட்டு ஸோ மொத்தம் ரெண்டு பாடம். உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டு பாடமாக கொடுக்குறனால இப்போ நைட்டு 8 மணிக்கு அதை வச்சிட்றேன். இந்த கான்செப்டே ஓகே தானா? அல்லது காலைல 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி 6 மணிக்கே லைவ் டெஸ்ட் வச்சிடவா? இந்த ரெண்டு கான்செப்டில் எது பெட்டர்னு சொல்லுங்கள். ஆனால் காலைல 6 மணிக்கே வைக்கிறாந்தால் ஒரு பாடம் தான் கொடுக்க முடியும். ஒரு பாடத்துக்கு தான் க்வெஸ்சன் கேட்க முடியும். ரெண்டு பாடம் கொடுத்தேன்னா நைட்டு 8 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டோம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆரம்பிப்போம். ஓகே, சார், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல லைவை முடிச்சுக்கலாம். 9 o'clock லைவ் முடிச்சுக்கலாம். ஓகே, ரெடி? ஓகே, ரெடி ரெடி. டைம் இல்லை, ஏன்னா அடுத்து 9 o'clock லைவ் வேறு இருக்குது. ஸோ டைம் இல்லை. ஓகே, ரெடி. ஏ, பி மற்றும் ஓ ரத்த வகைகளை அடையாளம் கண்டறிந்தவர் யார்? எந்த வருடம்? ரத்த வகைகள் இருக்குல்ல, இப்போ ரத்தம், ரத்தத்தை பொறுத்தளவுக்கு ஏ பி ஓ, அந்த ஏ பி ஓ இந்த ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யார்? எந்த வருடம்? ஆயிரத்தி தொள்ளாயிரம். கார்ல் லேண்ட்ஸ்டீனர் அவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சார். கார்ல் லேண்ட்ஸ்டீனர் 1900. ஓகே, 1900. அடுத்த கொஸ்டின் ஏபி அப்படிங்கிற ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யார்? நயர் மொதல் கேட்டது ஏ கமா பி ஓ, அது கண்டுபிடிச்சவர் கார்ல் லேண்ட்ஸ்டீனர்னு சொல்லிட்டீங்க, 1900. அடுத்த கொஸ்டின்னா ஏபி ரத்த வகையினே கண்டறிந்தவர் யார்? ஏபி சேர்ந்து வருதுல, ஏபி அந்த இரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யார்? எந்த வருஷம்? ஓகே, 1902. டிகாஸ்டிலோ அல்லது ஸ்டெய்னி, டிகாஸ்டிலோ அல்லது ஸ்டெய்னி. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தப்பாக அடிப்போம், ஒன்றும் அது மைண்டுக்கு வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெய்னி டிகாஸ் அப்படிங்கிறதே ஆக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு காரல், செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிகாஸ். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏபி ரத்தவை 1902. அப்போ 1900லேருந்து 1902னா ரெண்டே வருஷத்தில் கரெக்டாக அதை தான் கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் ரெண்டு ஏபி அப்படிங்கிறது, ரைட்டாங்க? ஓகே, சூப்பர், ரைட். அடுத்த கொஸ்டின் இப்போ ரத்த கொடையாளின்னு சொல்கிறது எந்த வகைக்காரர்? இந்த ஏபிஓ, இந்த ஏபி இருக்காங்க, 4 வகை இருக்காங்கள்ல ரத்தத்தில், ரத்த கொடையாளி யார்? ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து எல்லா பிரிவுக்கும் வழங்குவார், எல்லாருக்குமே வழங்குவார், அதனால் ரத்த கொடையாளின்னு சொல்கிறார். எந்த ரத்தத்தை? ஏயா, பியா, ஏபியா இல்லை ஓவா? ஓ, ஓ பிரிவு தான். ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஓ, நீ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா? நீ அவ்வளோ பெரிய ரவுடியா அப்படிங்கிற மணிக்க. ரத்த கொடையாளினா ஓ, ரத்த கொடையாளினா ஓ, ரத்தம் பெறுவோர், எப்படி ரத்தம் வந்து பெறுவோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி, ரத்தம் பெறுவார்னா ஏபி. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அதனால தான் அதை சொன்னேன், ரைட்டாங்க? ரைட். அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். பொருத்தமில்லாத ரத்தத்தை ஒருவர் வந்து ஒருத்தருக்கு வந்து போடுறனால அவர் இறந்து போயிடுவார், அதற்கு காரணம் என்ன? அது என்ன ஏற்படும்? பொருத்தமில்லாத ரத்தத்தை ஒருத்தருக்கு போடுறனால அவர் இறந்து போயிடுவாங்க. ரத்தம் பொருத்தமில்லாமல் போட்டோம்னா இறந்து போயிடுவாங்க. டெஸ்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன். அப்போ அதற்கான அது என்ன காரணம்? அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அவருக்கு இது ஏற்படுறனால அவர் இறந்து போயிடுவார்னு.
ரத்த திரட்சி, ரத்த திரட்சி, ரத்த திரட்சி ஏற்பட்டு என்ன ஆகும்னா பொருத்தமில்லாத ரத்தத்தை ஒருத்தருக்கு செலுத்தினா அவர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இன்ஃபர்மேஷன், ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது ஆர்கச் காரணி, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்கச் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக யார் வந்து அந்த ஆர்கச் காரணி, ஆர்கச்சின்னு என்னென்னா எதிர்பொருள் எதிர்காரணின்னு சொல்லுவாங்க. எதிர்பொருள் எதிர்காரணி, ஆர்கச் ப்ளஸ் இருக்குது, ஆர்கச் மைனஸ் இருக்குது, ரெண்டு இருக்குது மொத்தம். அது திரிபடைஞ்சால் ப்ளஸ்ஸு, திரிபடையாமல் இருந்தால் அது மைனஸ்ஸு. திரிபடைஞ்ச செல்லு ப்ளஸ்ஸு, திரிபடையாமல் இருந்தால் அது மைனஸ் தான் ஆர்கச் காரணி. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லேண்ட் ஸ்டீனரும் மற்றும் வீனர், இவங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. எந்த ஆண்டு நான் கேட்குறது, எந்த ஆண்டு? இவங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. லேண்ட் ஸ்டீனர் இருக்கார்ல, லேண்ட் ஸ்டீனரும் அதுக்கப்புறம் வீனர், இவங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க ஆர்கச் காரணியை. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குரங்கோட ரத்தத்தை எடுத்து முயலுக்குள்ளே செலுத்தி அந்த ஆன்டிபாடிகளை கொண்டு அந்த ஆன்டிபாடியெல்லாம் எடுத்து அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குரங்கு ரத்தத்தை எடுத்து முயலுக்குள்ளே செலுத்தி, இது எந்த ஆண்டு? ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, ஓகே. 1940, 1940, 1940, ரைட். அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது, ரத்த அழுத்தம் பற்றி கேட்க போகிறோம். ரத்தம் அழுத்தம் பற்றி கேட்க போகிறோம். ரத்தம் ஓடும் பொழுது பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தமே ரத்த அழுத்தங்கிறாங்க. ரத்தம் வந்து ஒரு இதில் ஓடும்போது, எதில் ஓடும்போது, அதாவது தமனி வழியாவா அல்லது சிறை வழியாவா, அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரத்தம் வந்து தமனி வழியாக ஓடும்போதா இல்லை சிறை வழியாக ஓடும்போதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அந்த ரத்தம் ஓடும்போது அதோட பக்கவாட்டு சுவரில் ரத்தம், பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் வந்து ஒரு ஏற்படுத்தும் அழுத்தம் தான் ரத்த அழுத்தங்கிறாங்க, ப்ரெஷர் அப்படிங்கிறோம். அது தமனியில் ஓடும்போதா சிறையில் ஓடும்போதா? ஓகே, தமனியில் ஓடும்போது. எங்கே? தமனி வழியே ஓடும்போது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமனி வழியே ஓடும்போது தான் ப்ரெஷர், தமனாவை பார்த்தா நமக்கு ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், ரத்த அழுத்தம் ரெண்டு வகைப்படும். ரத்த அழுத்தம் ரெண்டு வகைப்படும். அதில் ரெண்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன். சிஸ்டோலிக்கு டயஸ்டோலிக்கு, சிஸ்டோலிக்கு டயஸ்டோலிக்கு, மொத்தம் ரெண்டு இருக்குது. நான் கேட்குற கொஸ்டின் அடுத்து கேட்குறேன். சிஸ்டோலிக்கு டயஸ்டோலிக்கு ரெண்டு தான் ஆப்ஷனு. நான் கேட்குற கொஸ்டினை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்டாங்க. இடது வென்ட்ரிக்கல்கள் விரிவடைவதன் காரணமாக அழுத்தம் குறைகிறது, இது சிஸ்டோலிக்கா டயஸ்டோலிக்கா? நான் கேட்குற கொஸ்டின் பார்த்துக்காங்க. ஒரு நிகழ்வின் போது இடது வென்ட்ரிக்கல், என்ன வென்ட்ரிக்கல்? இடது வென்ட்ரிக்கல் விரிவடைவதன் காரணமாக, விரிவடைவதன் காரணமாக அழுத்தம் குறைகிறது, இந்த குறை அழுத்தமே சிஸ்டோலிக்கா டயஸ்டோலிக்கா? அந்த குறை அழுத்தம்னாலே பிடிச்சிடணும், அது சிஸ்டோலிக்கா டயஸ்டோலிக்கான்னு. விரிவடைவதன் காரணமாக இடது வென்ட்ரிக்கல் விரிவடை, ஓகே. இது வந்து டயஸ்டோலிக்கு தான். என்னது? டயஸ்டோலி. ஏன்னா விரிவடையும் போது அழுத்தம் வந்து குறையுது, விரிவடையும் போது என்னது அழுத்தம் வந்து குறையுது. ஸோ இது வந்து குறை அழுத்தம்னு சொல்கிறாங்க, டயஸ்டோலிக்கு. அப்போ மிகை அழுத்தம்னா என்ன? சிஸ்டோலிக்கு. மிகை அழுத்தம்னா என்னது? சிஸ்டோலிக். நம்ம சிஸ்டர் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மிகை அழுத்தம், நம்மளை ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அண்ணே அண்ணே உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேனே, என்னண்ணே மனசு கஷ்டப்படுற மாதிரி சரிங்களேண்ணே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டர் தான் மிக அழுத்தம் கொடுப்பாங்க, ரைட்டாக? டயஸ்டோலிக்குனா டயல் பண்ணுறது கொஞ்சம் குறை தான். நம்ம மேக்ஸிமம் டயல் பண்ணுறதே நம்பர் போட்டு டயல் பண்ண மாட்டோம், காண்டாக்டில் எடுத்து கால் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யாவ வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். ஒரு ஆரோக்கியமான மனிதரின் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது எவ்வளவு அளவில் இருக்கணும்? ஒரு ஆரோக்கியமான, நான் இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஒரு ஓய்வாக இருக்கிற நிலையில் உங்கள் உடம்புல அந்த அழுத்தம், அழுத்தமானது அந்த நம்பர் மட்டும் போடுங்க, அந்த MMHG-லாம் போட வேணாம். அந்த எந்த நம்பர், அதாவது சிஸ்டோலிக்கு எவ்வளோ இருக்கணும், அந்த டயஸ்டோலிக்கு எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும் அந்த ரத்த அழுத்தம், அந்த இது சிஸ்டோலிக்கு எவ்வளோ இருக்கணும், டயஸ்டோலிக்கு எவ்வளோ இருக்கணும்? அதாவது மிக எழுத்தம் எவ்வளோ இருக்கணும், குறை எழுத்தம் எவ்வளோ இருக்கணும், அதான் கொஸ்டினே.
சீசிங்க சயின்ஸு லவ்வபிள் சயின்ஸு சூப்பர் சப்ஜெக்டு. ஓகே 120/80 120/80 சிஸ்டோலிக்கு 120 டயஸ்டோலிக்கு 80 ரைட் ஓகே. ஸோ அப்படி தான் புக்கில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க 120/80 இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், உங்களுக்கே தெரியும். உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் ரெண்டு இருக்குது, உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் ரெண்டு இருக்குது. அப்படிங்கிற போது குறை ரத்த அழுத்தம்னா ஹைப்பர் டென்ஷனா ஹைப்போ டென்ஷனா? நான் கேட்குற கொஸ்டின்னா குறை ரத்த அழுத்தம் என்பது ஹைப்பர் டென்ஷனா ஹைப்போ டென்ஷனா? குறை ரத்த அழுத்தம்னா ஹைப்பரா ஹைப்போவா? பாருங்கள் டென்ஷன்னாலே ரத்த அழுத்தம் தான், அதை மைண்டில் வச்சுக்காங்க. இதுவே இவ்வளோ கொஸ்டின் கேட்டுருவேன் இவ்வளோ இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாகவே கேட்டுறேன். ஓகே ஹைப்போ தான், ஹைப்பரில் ஹைப்போ தான், ஏன்னா ஹைப்பர்னால் மிகை, ஹைப்போ அப்படின்னா குறை ரத்த அழுத்தம் ரைட்டாங்க ரைட். அடுத்தது இதய துடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இதய துடிப்பு ஹார்ட்டில் செக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ டு எவ்வளோ முறை துடிக்கிறது சராசரியாக, இதய துடிப்பு எவ்வளோ டு எவ்வளோ துடிக்கிறது சராசரியாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு? எழுபத்தி ரெண்டு டு 75 72 to 75 72 to 75. ஸோ மறந்துடக்கூடாது ரைட் ஓகே. அடுத்த கொஸ்டின்னா இதய துடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதய துடிப்பு வந்து நியூரோஜெனிக் மையோஜெனிக்னு ரெண்டு இருக்குது, நியூரோஜெனிக்கு மையோஜெனிக்னு ரெண்டு இருக்குது. நம்மளுடைய மனித இதயம் எதை சார்ந்தது, நியூரோஜெனிக்கா மையோஜெனிக்கா? நம்ம இதய துடிப்பு மொத்தம் ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நியூரோஜெனிக்கு மையோஜெனிக்கு. நம்ம மனுஷனுக்கு அது நியூரோஜெனிக்கா மையோஜெனிக்கா? மையோஜெனிக், என்னது மையோஜெனிக் தான், ஏன்னா மையோஜெனிக் தான் மாறுபாடடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இதய தசை நார்களை தூண்டப்படுகிறது, இதயத்துடைய தசை நார்களை தூண்டுதான். அங்கே நியூரோஜெனிக்னா நியூரோனா நரம்பில், நியூரோனா நரம்பில், அது நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. அந்த புழுக்கள் இந்த கணுக்காளி அந்த புழுவெல்லாம் மனசெல்லாம் நம்ம மையோஜெனிக்கு. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க படிக்காதவங்க. அடுத்த கொஸ்டின் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார் யார் அவர்? ஏன்னா அவர் பேரை வச்சு தான் அடுத்து அந்த பேரை மாற்றிட்டாங்க. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார் யார்? ஏன்னா மின் தூண்டல் அலைகள்னு சொல்லுவாங்கப்பா, ஒரு மின் தூண்டல்னு வாங்க, திடீர்னு ஒரு மின்சாரம் அடித்த மணிக்கு இருக்கும் நம்ம உடம்புல, அதான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ரைட்டா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர்னு வாங்க, மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்க செய்கிறது, மின் தூண்டல்லாம் ஏற்படும், அதை யார் கண்டுபிடிச்சா? ஹிஸ் கற்றைன்னு சொல்கிறாங்க, அதனால தான் அவரை கிஸ்க அந்த அந்த இதை கிஸ் கற்றைன்னு சொல்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சனால ஹிஸ் கிட்டத்தட்ட 1893 அப்பயே. அப்பா நம்மளாம் இன்றைக்கி 2020 படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் 1893 நினச்சி பாருங்கள், ஹிஸ் அவர் தான் மின் தூண்டல் அப்படிங்கிறது தான். இப்போ இப்படி கூட வச்சுக்காங்க, வே நம்ம குழந்தைய தூக்கி நம்ம கொஞ்சுவோம், இப்போ என் பிள்ளை வந்து ஓடி வந்து பாசமாக ஒரு கிஸ் கொடுப்பா, உடனே மின்சாரம் அடித்த மணிக்கு நமக்கு ஒரு புல் அரிக்கும், நம்ம பிள்ளை அந்த பாசம்ல, அப்போ கிஸ் அப்படின்னா அந்த மின்சார தூண்டல் அப்படிங்கிற ஆவச்சுக்காங்க. அப்போ அவர் தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றையில் கண்டுபிடிச்சார், அதனால் ஹிஸ் கற்றை அப்படின்னு ஆவச்சுக்காங்க ரைட்டாங்க. ஸோ ஓகே, நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? நம்ம விரல் நுனியில் கை வைக்கிறாங்கல்ல, அந்த விரல் நுனியில் இருக்கிறது தமனியா சிறையா? நம்ம கை மணிக்கட்டில் கை வைக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறது தமனியா சிறையா? அது ஒரு சராசரி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இருக்கணும் முறைகள் அந்த நாடி துடிப்பு? ஓகே 70 to 90 இருக்கணும், 70 to 90 இருக்கணும். அது வந்து தமணி தான், நம்ம அந்த மணிக்கட்டில் இருக்கிறது என்னது, தமணியின் மீது தான் விரல் நுனியை வச்சு செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், எனக்கே தெரியாது, அந்த புக்கை பார்த்து தெரியும், இதுதான் அந்த தமணியோட அந்த இது போகுது, அந்த பார்ட் இங்கே வருது, அதனால தான் இங்கே செக் பண்ணுறாங்களா நாடி துடிப்பை.
அப்படிங்கிற மாதிரிக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒன்றும் பரவாயில்ல, தப்பு இல்லை, தெரிலனா தெரில, அவ்வளோதான், ரைட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டினுங்க, இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், நாங்கள் இருக்கிறது சிஸ்டோல் கிடையாதுங்க, வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். அந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னால் என்ன செய்யும்னா, வென்ட்ரிக்கல் வந்து விரிவடையும், வென்ட்ரிக்கல் வந்து வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக விரிவடையும், ரைட்டா. அந்த வென்ட்ரிக்கல் விரிவடைதில் எத்தனை வினாடி விரிவடையுது, 0.1 வினாடியா, 0.2 வினாடியா, 0.3 வினாடியா, 0.4 வினாடியா? வென்ட்ரிக்கல் விரிவடைகிறது, வென்ட்ரிக்கல் விரிவடையும், அதுக்கு பேர் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க, சுருங்குனா சிஸ்டோலுங்கிறாங்க, சுருங்குனா சிஸ்டோல், விரிஞ்சால் அது டயஸ்டோல், இதான் அதுக்கான விளக்கம். நம்ம வென்ட்ரிகுலர் விரிவடைஞ்சால் எத்தனை வினாடின்னு கேட்குறோம், விரிவடைகிறது. பொதுவாக வினாடிகள் விரிவடைகிறதுக்கு எப்பயுமே அதிகம் எடுத்துக்கிறோம், சுருங்கிறதுக்கு சீக்கிரம் எடுத்துக்கிறோம், டக்குன்னு சுருங்கிறோம். நீங்கள் ஒரு தாமரை மலர்றது ரொம்ப லேட்டாக மலரும், சுருங்கினா டக்குன்னு சுருங்கிறோம், அந்த மாதிரி. ஸோ 0.4 வினாடி. ஸோ வென்ட்ரிக்கல் விரிவடைதல் என்னது, 0.4 வினாடி, ரைட்டா. சிஸ்டோல் அதாவது சொல்லுவாங்க ஆரிக்கல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், அதாவது ஆரிக்கல் சுருக்கம், வென்ட்ரிக்கல் சுருக்கம்னா அது ஒரு 0.1 வினாடி, இன்னொன்று 0.3 வினாடி, மொத்தமே மூணு தான் இருக்குது, 0.2 வினாடிங்கிறது வராது, தெரிஞ்சுக்காங்க. ஒன்று நான் வேணால் சிம்பிளாக சொல்கிறேன், சிஸ்டோலா 0.1, 0.3, அதுக்கப்புறம் என்னது டயஸ்டோலா 0.4 வினாடி மட்டும், ரைட்டா. அது பார்த்தீங்கன்னா தெரியும், மூணாக பிரிச்சுருப்பாங்க, இன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அடுத்தது, அடுத்தது இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு, இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வை என்ன வால்வுன்னு சொல்லுவாங்க, மூவிதல் வால்வா இல்லை ஈரிதல் வால்வா? இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வை மூவிதல் வால்வா ஈரிதல் வால்வா என்னன்னு சொல்லுவாங்க, இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வை? இங்கேயே கிட்டத்தட்ட நிறைய ஆயிரும் போல இருக்குது, அடுத்த படம் போக முடியாது போல், கேட்டுருவோம், எதாக இருந்தாலும் கேட்டுருவோம். ஓகே, ஈரிதல் வால்வு, அதான் மிட்ரல் வால்வுன்னு கூட சொல்லலாம், ஈரிதல் வால்வு, இடதுங்கிறனால ஈரிதல் வால்வு, ஈங்கிறதை யாவும் வச்சுக்கணும். வலது அப்படின்னா மூவிதல் வால்வு, ரைட்டா. இப்போ நம்ம மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள ஜெயிச்சிட்டு மாப்பிள்ளைனா எந்த கையில் சொல்லுவோம், நொட்டாங்கையில் சொல்லுவோம், நொட்டாங்கையில் இங்கே நீங்கள் நீட்டுங்க மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ளன்னு சொன்னால், இல்லை என்னடா நொட்டாங்கையை காமிக்கிறோம்னா இங்கே. ஸோ ரைட் கை தான் காமிக்கணும், மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள. அப்போ வலது கை தான் மூவிதல் வால்வு, மூணு விரல் காமிப்போம் சூப்பர்னு. இடது வந்து ஈரிதல் வால்வு, மிட்ரல் வால்வுன்னு சொல்லுவான், ரைட், தப்பு இல்லை, வால்வுகளை பற்றி தெரிஞ்சுக்காங்க, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், தமணி சிறையை பற்றி கேட்க போகிறேன், தமணி சிறையை பற்றி கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தமணி சிறையை பற்றி, தந்துகிகள்னு ஒன்று இருக்கும், தந்துகிகள், ரத்த நுண்ணாளங்கள்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ விட்டம் கொண்டது, அது வந்து பார்த்தீங்கன்னா அது இவை எத்தனை விட்டம் உடையவை, எவ்வளோ விட்டம் கொண்டது, விட்டம், அந்த இரத்த நுண்ணாளங்கள்னு சொல்லுவாங்க, தந்துகியல்னு சொல்லுவாங்க, தந்துகியல், அது எவ்வளோ விட்டம் கொண்டது, இதெல்லாம் கேட்பாங்க. ஒற்றை அடுக்கலான என்டோதீலிய செல்களானவை, இது என்டோதீலிய செல்களானவை, என்ன செல்களானவைன்னு கேட்பாங்க, ஒற்றை அடுக்கா இரட்டை அடுக்கான்னு கேட்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். எட்டு மீட்டு விட்டம் உடையவை, எட்டு அந்த யூஎம்னு மாதிரி ஒரு போட்டுப்பாங்க, ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க, எட்டு என்னது, எட்டு. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார், மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார்? திறந்த வகை மூடிய வகைன்னு ரெண்டு இருக்குங்க, காற்று அந்த சுற்றோட்ட மண்டலம், இந்த பாடத்தோட தலைப்பு அதுதான், ரெண்டு இருக்குது, அதில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் கார்வி. யார்? வில்லியம் கார்வி, சூப்பர், வில்லியம் கார்வி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறேன், தமணி சிறை ரெண்டை பேஸ் பண்ணி நான் கேட்குற ஸ்டேட்மெண்ட்டு எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், நோனா நோன்னு சொல்லுங்கள், ரைட்டா. இப்போ நான் சொல்ல போகிறது, நான் இப்போ ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லுவேன், அது தமணியா சிறையா நீங்கள் சொல்லணும், ரைட்டாங்க, ரைட்டா, தமணியா சிறையா ரெண்டே ஆப்ஷன் தான், ரைட், சொல்லவா? மொத்தம் வந்து நாலு சொல்ல போகிறேன், நாலு சொல்ல போகிறேன், நீங்கள் சொல்லணும் கரெக்டாக. அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம், இதன் சுவர்கள் தடித்திருக்கும் இவை வந்து மிகுந்த ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன, இவை வந்து ஆக்சிஜன் மிகுந்த, அதாவது தடித்திருக்குமா, அதிக அழுத்தமா, அது ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து சொல்லுமா,
உள்ளீடு வால்வுகள் கிடையாதா? உள்ளீடு வால்வுகள் கிடையாதா? இது தமனியா சிரையா? பாருங்க, மிகுந்த அதிக அழுத்தம், மிகுந்த ஆக்சிஜன், மிகுந்த ரத்தத்தை எடுத்து சொல்லும் போது தடிச்சிருக்குமா, தடித்திருக்குமா? உள்ளீடு வால்வுகளே கிடையாதா? இந்த நாலு கண்டிஷன் உள்ளது, எது தமனியா சிரையா? தமனி, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ மிகுந்த இந்த தடிச்சிருந்தா, இந்த உள்ளீடு வால்வுகளே கிடையாதுன்னா அது தமனி. இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது சிறை, அவ்வளோதான். இங்கே வால்வுகள் கிடையாது, அங்கே வால்வுகள் உண்டு. இங்கே மிகுந்தனா அங்கே குறைந்த, இங்கே தடித்தனா அங்கே மிருதுவ, அங்கே அதிக அழுத்தம்னா இங்கே குறைந்த அழுத்தம், அவ்வளோதான். இப்படி தான் படிக்கணும், ஒரு இதை தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ எனக்கு தமனினா தமனாக தான் நான் ஆக வச்சுக்கிருவேன். தமனா எப்பவுமே ரொம்ப மிகுந்த, ரொம்ப பிகு பண்ணுவாங்க, அப்படின்னே ஆக வச்சுக்குவேன். ஸோ அந்த ஒன்றையாகவும் இருந்தால் போதும். சிறைனா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், சோறு கம்மியாக இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்கும், பாதுகாப்பு வசதிகள் கம்மியாக இருக்கும், ஒரு சிரமம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டா ஈஸி. ஸோ தமனி சிறை முடிஞ்சு. ஸோ அடுத்த க்வெஸ்சன், ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, அது எத்தனை நாட்கள் வாழும்? ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, அது எத்தனை நாட்கள் வாழும்? ஒன் டுவெண்ட்டி டேஸ், ஒன் டுவெண்ட்டி டேஸ், ரைட். ரத்த சிவப்பணுக்கள் ஒன் டுவெண்ட்டி டேஸ். அடுத்தது, அடுத்த க்வெஸ்சன், இது ஒன் டுவெண்ட்டி டேஸ் இது. அடுத்த க்வெஸ்சன் என்ன, ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் தான், பட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். நான் சொல்கிறேன் பாருங்கள். லிம்போசைட்னு ஒன்று இருக்குது, லிம்போசைட்டு மோனோசைட் ரெண்டு இருக்குது. அந்த லிம்போசைட் அப்படிங்கிறது வெள்ளையணுக்களில் எவ்வளவு சதவீதம் உள்ளன? ஸோ லிம்போசைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையணுக்களில், வெள்ளையணுக்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது லிம்போசைட் நம்மளுடைய வெள்ளையணுக்களில்? ஓகே, வெள்ளையணுக்களில் லிம்போசைட். ஸோ 20% டு 25% இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏரியா, ஏன்னா லிம்போசைட் பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான க்வெஸ்சனு, லீக்கோசைட் இருக்குல்ல, லீக்கோசைட்லேயே மிகப்பெரியவை எது? லீக்கோசைட்டு, லீக்கோசைட்லேயே ரெண்டு சைட் இருக்குது, லிம்போசைட்டு மோனோசைட்டு ரெண்டு இருக்குங்க, அது லீக்கோசைட்டு தான். இந்த ரெண்டில் எது பெருசு, மோனோ பெருசா இல்லை லிம்போ பெருசா? ரொம்ப பெருசு, பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட அமீபாய்டு வடிவம் கொண்டவைன்னு வாங்கிய, அமீபாய்டு வடிவம் கொண்டவைன்னு வாங்கிய, விலங்கு செல்களால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன, பாக்டீரியாவை விழுங்குகின்றன அப்படிங்கிறாங்க. ஓகே, மோனோசைட் தான் பெருசு இருக்குல்ல, என்னது மோனோசைட் தான் பெருசு, பயங்கரமானது, ரைட். ஓகே ஓகே, அடுத்த க்வெஸ்சன், அடுத்து அங்கே போயிடலாம், கொஞ்சம் அடுத்த பாடத்துலேருந்து கேட்போம். ஓகே, உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்துலேருந்து கேட்போம். உடல்நல நோய்கள் வந்து இதிலேருந்து கேட்போம். கெரடியா, ஓகே. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எந்த மாதம் எந்த தேதி? மருந்துகள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள், இந்த நாட்கள்லாம் அதில் கேட்பாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருந்துகள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் சர்வதேச நாள் ஜூன் 26, என்னது ஜூன் 26. அடுத்த க்வெஸ்சன், புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நான் புகையிலை எதிர்ப்பு நாள் கேட்கலை, புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அதுக்கப்புறம் புகையிலை எதிர்ப்பு நாளாக கொண்டாடுறது எப்போ? உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போ? புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஃபஸ்ட் க்வெஸ்சன், புகையிலை எதிர்ப்பு நாளாக உலகமே கொண்டாடுதே, அது எந்த நாள்?
2004 கொண்டு வரப்பட்டது. ஸோ மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. அதை கேட்பாங்க, அதை கேட்பாங்க. ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இது வந்து யாரை தாக்குது, இது யாரை வந்து தாக்குது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஐடிடிஎம் அதாவது இன்சுலின் சார்ந்தது, இன்சுலின் டிபெண்டன்ட், இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க. 10%லேருந்து 20% இது ஐடிடிஎம்னு சொல்கிறாங்க. இது யாரை வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குது, இது மிக உயிருக்கு ஆபத்தானதுங்க. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறதான். கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுது. இதை வந்து யாரை தாக்குது மேக்ஸிமம், 10% to 20% ஐடிடிஎம் இது யாரை தாக்குது? டென் பர்சன்டேஜ் டு 20%. ஓகே, இளம் வயதினர் அதாவது குழந்தைகள் பேபிஸ் யாராவது ஐடிடிஎம் என்ன, அது இன்சுலின் சார்ந்த நோய்கள்னால் குழந்தையில வந்து தாக்குது, குழந்தையில வந்து தாக்குது. ரைட், அடுத்த க்வெஸ்சன், இன்சுலின் சாராத டயாபட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. டயாபட்டிஸ்லேயே இன்சுலின் சார்ந்தது, இன்சுலின் சாராதது. இன்சுலின் சாராத டயாபட்டிஸில் எடை குறையுமா எடை கூடுமா? இன்சுலின் சாராத டயாபட்டிஸில் எடை குறையுமா எடை கூடுமா? ஓகே, எடை அதிகரிக்கும், உடல் பருமன் கூடும். ஏன்னா இன்சுலின் சாராத டயாபட்டிஸ்னால் வயதானவங்களுக்கு வரும், 30 மேற்பட்டவருக்கு நமக்கெல்லாம் வரும் இன்சுலின் சாராதது. இன்சுலின் சார்ந்த டயாபட்டிஸ்னால் குழந்தைகளுக்கு வரும், மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு வரும், அது எடை குறையும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், நம்ம உணவு உடற்பயிற்சி மூலமாக தான் சரி பண்ண முடியும். குழந்தைகள்னா இன்சுலின் எடுத்துக்கிறணும், இன்சுலின் அவசியம் எடுத்துக்கிட்டு சரி பண்ணணும். ரைட், ஸோ அடுத்த க்வெஸ்சன், பொதுவாக சாப்பிடாமல் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவில் எவ்வளோக்கு அதிகமாக போயிடக்கூடாது. நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுறோம்ல நமக்கு, அப்போ ரத்த குளுக்கோஸ் அளவு எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு இவ்வளோக்கு அதிகமாக இருந்தால் நம்ம சாப்பிடாமல் போகிறோம், டாக்டர் டெஸ்ட் பண்ணுறாரு, இவ்வளோக்கு அதிகமாக இருந்தால் நம்ம உடம்புல வந்து டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவு இவ்வளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, 140 mg டெசிலி அப்படின்னு போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்ல, அளவு தேவையில்ல, அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. 140 200, 140 மேலே போனாலும் பிரச்சனை, அது சாப்பிடாமல் போய் செக் பண்ணும்போது. சீரற்ற குளுக்கோஸ் அளவில் 200 மேலே போனாலும் பிரச்சனை. ரைட்டாங்க? ரைட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்ம உடம்பில் மொத்த கலோரி இருக்குது, கலோரி இருக்குல்ல, அதில் கார்போஹைட்ரேட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து பராமரிக்கணும்? பொதுவாக நம்ம உடம்பில் கார்போஹைட்ரேட் வந்து எவ்வளோ நம்ம உடம்பில் வந்து பராமரிக்கணும்? முழுசாக சோறே திங்கக்கூடாதுன்னு வாங்கல்ல, அதனால் கார்போஹைட்ரேட் வந்து எவ்வளோ வந்து நம்ம உடம்பில் பராமரிக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓகே, 50 to 55%, 50 to 55%, அதுதான் நம்ம உடம்பில் முக்கியமான ஒரு இது, 50 to 51. சரி, அதே நேரத்தில் மொத்த கலோரியில் கொழுப்பு எவ்வளோ இருக்கணும் நம்ம உடம்பில், கொழுப்பு இவ்வளோ தான் நம்ம உடம்பில் சேர்த்துக்கணும், எத்தனை பர்சன்டேஜ்? 50 to 50%, அது முடிஞ்சு. கொழுப்பு ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்குறேன்னா, ஒரு ஷார்ட்கட் சொல்கிறது தான், ஏன்னா கார்போஹைட்ரேட்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து கொழுப்பு, ஓகே, 20 to 25%, ஏன்னா பாதிக்கு பாதி கார்போஹைட்ரேட்டுக்கு பாதிக்கு பாதி கொழுப்பு வந்து உடம்பில் இருக்கணும், அதான் முக்கியம். அது 50 to 55%, 15 to 25%. அமினோ அமிலங்களை பொறுத்தளவுக்கு, அதாவது புரதம் அமினோ அமிலங்கள் தானே, அது அது 10 to 10-15% இருந்தால் போதும். ஸோ இதுதான் நம்ம உடம்பில் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. ரைட்டாங்க? ரைட். அடுத்த க்வெஸ்சன், அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல், இது க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால் அது என்ன யூரியா, அதாவது சொல்லுவாங்கள்ல பாலிபேஜியா, பாலியூரியா,
கிளிக்கோ சூர்யா இப்படி தான் ஆப்ஷன் தருவாங்க. கிளைக்கோ சூர்யா அப்படின்னு அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல். கிளைக்கோ சூர்யா, கிளைக்கோ சூர்யா ஏன்னா அதிக அளவு சிறுநீர் வெளியேறினா தான் பாலியூரியா, சிறுநீர் வெளியேறினா தான் அது பாலியூரியா ரைட்டாங்க, அது நீர் இழப்பு ஏற்படும். இது நான் கேட்குறது இது அதிகப்படியான குளுக்கோஸ் போய் என்ன செய்யுதுனா சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுதான், அதனால் இது கிளைக்கோ சூர்யா. இந்த ரெண்டு யாவோ வச்சுக்கணும், இந்த ரெண்டு யாவோ வச்சுக்கணும் ரைட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், ஹச்டிஎல் எல்டிஎல்னு ரெண்டு இருக்குது, அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம், குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம், அதான் ஹச்டிஎல் எல்டிஎல். இந்த ரெண்டில் ஹச்டிஎல் எல்டிஎல்ல எது இதய நோய்க்கு ஆபத்தை அதிகரிக்குது? ஹச்டிஎல் எல்டிஎல் இந்த ரெண்டு இதய நோய்க்கு எது ஆபத்தை அதிகரிக்குது? ஓகே, ஸோ எல்டிஎல் தான் குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் இதய நோய்க்கு ஆபத்தை அதிகரிக்கிறது, எல்டிஎல் எல்டிஎல் ரைட்டாங்க. புற்றுநோயை பற்றி படிக்கும் படிப்பு என்ன படிப்பு? புற்றுநோயை பற்றி படிக்கும் படிப்பு என்ன படிப்பு? என்னாலஜி, ஆன்காலஜி. ஆன்காலஜி ஏன்னா ஆன்கோனா கட்டின்னு அர்த்தம், ஆன்கோனா கட்டி அப்படின்னு அர்த்தம், ஆன்காலஜி என்னாலஜி ஆன்காலஜி அதான் புற்றுநோய்க்கானது வருது ரைட். இந்தியாவில் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி அவங்க அவங்க யார்? இந்தியாவிலேயே ஹெச்ஐவியோட ஆராய்ச்சிக்கு அவங்க தான் சிகிச்சையோட முன்னோடி. சென்னையை சேர்ந்தவங்க 1980களில் அந்த ஆராய்ச்சியை முதன் முதல்ல பண்ணாங்க, 85ல் ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினாங்க. 1985ல் தான் அது ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினாங்க. ஹெச்ஐவி இந்தியாவிலே முதன் முதல் ஹெச்ஐவி தொற்றுக்கு ஆதாரங்களை வெளிப்படுத்தியவர் அவர் தான். இந்தியாவில் தான் முதல் எய்ட்ஸ் நோயாளியும் இருந்தாங்க, சென்னையில் தான் அதுவும், இந்தியாவிலே முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னை தான். ஸோ 1980ல் ஆரம்பித்து 85ல் 5 வருஷத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க யார் அந்த டாக்டர்? இந்தியாவின் டாக்டர், அவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். சுனிதி சால்மோன், சுனிதி சால்மோன் அவங்க தான் வந்து இது பண்ணவங்க. சுனிதி சால்மோன், சுனிதி சால்மோன் ரைட் ரைட். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. மற்றபடி உங்களுக்கு தெரியும் சிகிச்சை வந்து ஹெச்ஐவிக்கு வந்து ரெட்ரோ வைரஸ்லேருந்து எதிரான மருந்துகள் தான் வேணும். ஹெச்ஐவியை கண்டறிய எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை தான் வேணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அடுத்தடுத்த லைவ் டெஸ்ட்டில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு அடுத்த லைவுக்கு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. மேக்ஸிமம் நெருங்கி கொஸ்டின்ஸ் கேட்டேன், இன்னும் கேட்டால் கேட்கல, இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கலை, பட் ஓகே, நீங்கள் தேடி பாருங்கள், திரும்ப ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோவில் வந்து கேட்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ டுவால்ப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ.